அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்களால் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் முதல் நூலான ஆன்மஞான ரகசியம் எனும் நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தன் சொல் வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத்பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோட் செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் பகவத் பாதை என்ற யூடியூப் முகவரியில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியாப்பட்டினத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் 97891655555 மற்றும் 99420588880. இனி அவர் உரையை கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். பகவத்தையா அவர்களுடைய ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை குரல் பதிவா உங்களுக்கு தருவது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவா ஆன்ம ஞானம் எல்லாமே ரகசியமாவே போதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வருது. இதுல ரகசியங்கிற முத்திரை வந்து அதை கேட்பறதுக்கு தான் குத்தப்பட்டிருக்கு. அவரு தான் அதுக்கு மரியாதை கொடுத்து அதை காப்பாற்றணும். ஏன் இந்த ரகசிய காப்பு பிரமாணம்? ஆன்மீக உண்மைகள் அனைத்துமே அளப்பரிய சக்தியை உள்ளடக்கியதா இருக்குது. அதை வந்து நாம உயர்ந்து உணர்ந்து அறிந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய அடிப்படை உணர்வு நிலைகள் எல்லாம் மாறி அமையுது. அதுக்காகத்தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இதுவரை எத்தனையோ ஆன்மீக நூல்களை படிச்சிருப்பீங்க, எத்தனையோ கருத்துக்களை தெளிவுபட்டிருப்பீங்க. சற்று நேரத்துக்கு மட்டும் நீங்க அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு நான் உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். இங்க நீங்க அறிஞ்சிக்கிறது எல்லாத்தையுமே ஏற்கனவே அறிந்தவர்களோட ஒப்பிட்டு பார்த்து ஆராயறதுக்கு தோணும். ஏற்கனவே நீங்க அறிந்து வைத்துள்ள கருத்தை வந்து இப்ப நம்ம புதிய அறிய உள்ள செய்திகள் மீது நீங்க சுமத்துறப்ப இப்ப தரப்புற செய்திகளுக்கு உயிர்த்தன்மை இல்லாம போய் அது அப்படியே திக்குமுக்காடு அழிஞ்சு போயிடும். அதே சமயத்துல இப்ப தரப்படுற செய்திகளுக்கெல்லாம் ஊறு விளைவிக்காதபடிக்கு உங்களோட மற்ற கருத்துக்களையும் செய்திகளையும் மென்மையா நீங்க கையாண்டீங்கனாக்க உண்மைக்கு நலிவு வராது, மாறா பொலிவுதான் ஏற்படும். இனி பயணம் செய்யலாம். ஆனா பயணம் செய்ய வேண்டியது நாம் அல்ல, நீங்க மட்டும்தான். அதுவும் தன்னந்தனியா. வெற்றியும் தோல்வியும் உங்களை மட்டுமே தான் சார்ந்தது. பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளை முதல் ஆன்ம ஞான ரகசியங்கள் ஒன்னு உங்களுக்கு அறிவியல் பூர்வமா பகவத்தையா பார்வையில புட்டு புட்டு வைக்கப்படும். தயாராவீர். நன்றி. வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக விஞ்ஞானத்தை பத்தி பேசப்படும். அதாவது மதங்கள் வந்து ரொம்ப பல இது இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுறாங்க. ஒன்றே குலம் ஒருவினை தேவன்கிறாங்க. கடவுள் ஒண்ணுதான். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளை சொல்றாங்க. ஆனா எல்லாம் ஒண்ணுதான். எல்லா மதமும் ஒரே உண்மையை தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இது உண்மையா?
எல்லா மதமும் ஒரே செய்தியை தான் சொல்லுதா? அப்படின்னா ஏன் மதத்துக்குள்ள இத்தனை முரண்பாடு சண்டை சச்சரவுனா வரணும்? இதுக்கு எல்லாம் முடிவு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு மதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்க மதத்தையே கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்க மதத்தை பத்தி எத்தனை பர்சன்டேஜ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் வந்து நான் உங்க மத கொண்டாட்டத்தை பத்தி எல்லாம் கேட்கல. கொலை, களவு, பொய், காமம் இதெல்லாம் கூடாது அப்படிங்கிற ஒழுக்க விதியை பத்தி கூட நான் கேட்கல. உங்களோட ஆன்ம விளக்கத்தை பத்தி உங்க மத நூல் என்ன சொல்லுது அது நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லலாம், என் மதம் வந்து இறைவனை பத்தி சொல்லுது, அவரை விட்டு அன்பு செலுத்த சொல்லுது, அவரே கதின்னு சொல்லிய சரணாகி அடைய சொல்லுது அப்படின்லாம் சொல்லலாம். இதெல்லாம் எல்லா மதத்திலும் இருக்கிற ஒரு மேம்பாக்கான வெளிப்படையான அம்சம். இதுல ஆராயறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இதை மட்டும்தான் உங்க மதம் சொல்லுதா? கொஞ்சம் நல்லா தொலாவி பாருங்க. உங்க மத நூல் எல்லாத்திலயுமே மறைப்பொருளா பல சங்கதி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லாம சிலது வந்து மறைப்பொருளா தரப்பட்டிருக்குது. அது உங்ககிட்ட இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. எடுத்தடுப்புலயே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம்னாக்க நீங்க ரொம்ப குழம்பிடுவீங்க, படிப்படியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி இருக்காங்க. அதனால உங்க மத நூலை வந்து நீங்க இன்னொரு தடவை இதுல எனக்கு தெரியாது என்ன புதுசா இருக்க போகுது அப்படின்னு மேம்போக்கா நினைக்காம ஒரு புதுமையான கண்ணோட்டத்தோட படிச்சு பாருங்க. அப்ப தெரியும் அதுல பல சங்கடி வெளிப்படையா இல்லாம மறைப்பொருளா தான் இருக்குங்கிறது. இப்ப ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு படிக்கட்டுள்ள ஒரு பெரிய குளம் இருக்குது, அதுல தண்ணி ரொம்ப இருக்குது. அதோட அடி ஆழத்துல இருந்து ஒரு நகை விழுந்து கிடக்குது. நீங்க அதை எடுக்கிறதுக்காக அந்த படிக்கட்டுல அப்படியே இறங்கி இறங்கி போறீங்க. கீழே இறங்க இறங்க தண்ணி அப்படியே வருது. முதல்ல உங்க மார்பு கிட்ட வந்துருது, அப்புறம் உங்க தலை கிட்ட வந்துருது. அடுத்த படிய காலை வைக்கும் போது உங்க தலை உள்ளார மூழ்கி போய் நீங்க அதுக்கு மேல கீழே படியில இறங்க முடியல. அப்ப என்ன ஆகுதுனாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க தலையை வந்து கீழே அப்படியே தானா திரும்பி நீ கையால நீந்தி அடி ஆழத்துக்குள்ள போறீங்க. இதுவரை காலை உபயோகிச்சு படியில இறங்கி வந்த நீங்க வந்து இப்ப காலு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. நேரா இறங்கறத விட தலைகளை நீந்துறது தான் உங்களுக்கு வசதியாம இருக்கு. இந்த மாதிரிதான் நம்ம மத கோட்பாடு எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நேரா செயல்பட முடியுது. அப்ப வெளிப்படையான செய்தி மட்டும்தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க எல்லாமே புதிராகவே எதிர்மறையா தான் இருக்குது. வெளிப்படையா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. இது நம்ம மதத்தோட ரெண்டாவது பரிமாணம். நாம வந்து நம்ம மதத்தோட வெளிப்படையான கருத்தை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அது பள்ளிக்கூடத்து வாசல் வரைக்கும் போற மாதிரிதான். இப்ப ரெண்டாவது பரிமாணத்துக்குள்ளார நுழைஞ்சோம்னா தான் உங்க மதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரெண்டாவது பரிமாணம் என்னங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தோட ரெண்டாவது பரிமாணம் பத்தி பேச போறோம்னு சொன்னோம். முதலாவது கட்டத்துல வந்து நம்ம உடம்பையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்துற போதனை அதெல்லாம் வந்து சொல்லுது. உடல் ஒழுக்கம், உள்ளத்தோட ஒழுக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க வேண்டிய ஒரு இணக்கமான சூழ்நிலை இது எல்லாத்தையும் சொல்லுது. ரெண்டாவது வந்து இந்த உடல் உள்ளத்தை எல்லாம் ஒதுக்கி விட்டு ஆன்மாவை பத்தி பேசுது. இங்க வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லுது. பொய்மை வந்து மருந்துக்கு கூட இல்ல. முதலாவது கட்டத்துல வந்து கற்பனைக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப இடம் இருக்குது. இதனால ஒவ்வொரு மதத்திலையும் கதையும் நம்பிக்கையும் வேறுபட்டு இருக்குது. ஆனா இந்த மதத்தோட ரெண்டாவது பரிமாணம் இருக்கு பாருங்க. இது அந்த ஆன்மீகத்துல வந்து கற்பனை, கதை, நம்பிக்கை இதுக்கெல்லாம் சுத்தமா இடமே இல்லை. இங்க யாரும் எதையும் நம்பச்சுலையும் உங்களை கேட்கவே இல்லை, வற்புறுத்துறதும் கிடையாது. இங்க எல்லாமே நிதர்சனமான உண்மையா தான் இருக்கு. எதையும் கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே இங்க இல்ல. உங்க தன்னால நீங்களே பாக்குறப்ப எதுக்கு நீங்க வந்து கற்பனை பண்ணணும்? இந்த ரெண்டாவது பரிமாணமான ஆன்மீகத்துல வந்து இது வந்து ரொம்ப விஞ்ஞான பூர்வமானது, நிதர்சனமானது, உண்மையானது, கற்பனை கலக்காதது, நிரந்தரமானது, எப்பவுமே இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. இந்த விஞ்ஞான ஆன்மீகம் தான் ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. எல்லா மதத்துக்கும் இதுதான் அடித்தளமா இருக்குது. உங்க மதம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோட நோக்கமே நீங்க உங்க மதத்தோட அடித்தளமான இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக தான். இந்த அடித்தளம் வந்து உங்க மதத்துக்கு ஒண்ணு, மத்த மதத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு வேற வேறையா இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே அடித்தளம் தான். இப்ப வந்து புவியீர்ப்பு சக்தியை பத்தி ஒரு விஞ்ஞான பாடத்தை நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு பள்ளிக்கூடத்துல வேற மாதிரி அங்க சொல்லி தெரிய கிடையாது.
வாத்தியார் வேணா வேற வேறையா இருக்கலாம், பள்ளிக்கூடம் வேணா வேற வேறையா இருக்கலாம், பாட புத்தகம் வேறையா இருக்கலாம், ஆனா புவியீர்ப்பு சக்தியோட தத்துவ உண்மை இருக்கு பாருங்க, அது வேறுபடாது. அதனால எந்த வாத்தியார் கிட்ட வேணும்னாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புவியீர்ப்பு சக்தி பத்தி நீங்க நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஒரு நிரந்தரமான உண்மை, விஞ்ஞான உண்மை. விஞ்ஞான உண்மை எல்லாம் நம்பிக்கைய ஆதாரமா வச்சது கிடையாது. அதனால வாத்தியார் வந்து உங்களுக்கு உதவலாம், ஆனா கத்துக்க வேண்டியது நீங்க தான். நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. நம்பிக்கைங்கிறது கற்பனை கலந்தது, உண்மையை வந்து திசை திருப்பக்கூடியது. உங்களுக்கு வந்து பாக்குற திறன் உள்ள கண் இருக்கு அப்படின்னு நீங்க நம்ப வேண்டியது கிடையாது, அது உங்களுக்கு நேரடியா நல்லா தெரியும். உண்மைக்கு வந்து என்னைக்குமே நம்பிக்கை அப்படிங்கிற ஆதாரம் தேவையே கிடையாது. விஞ்ஞான உண்மை எல்லாமே நிதர்சனமானது, யார் வேணும்னாலும் சோதிச்சு தாங்களே அறிஞ்சுக்கலாம். அவரு சொன்னதால நம்புறேன், இவரு சொன்னதால நம்புறேன்னு நீங்க இங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆன்மீக விஞ்ஞானம் வந்து உங்களை மட்டுமே மையமா வச்சு இயங்குது. நம்புறேங்கிற நிலைமையே இங்க சுத்தமா கிடையாது. உங்க மதத்தோட இந்த ரெண்டாவது பரிமாணமான ஆன்மீக விஞ்ஞானம் இருக்கு பாருங்க, இது உங்க மதத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா மதத்துக்குமே பொதுவானதா இருக்குது. அதனால இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை பத்தி நீங்க அறிய வேண்டியது நாம முக்கியமா பண்ண வேண்டியதா இருக்கு. மத்த எல்லாமே முக்கியத்துவம் இல்லாம இருக்குது. நன்றி. நாளைக்கு வந்து இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்ப ஆன்மீக விஞ்ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆன்ம சுரூபம்னு சொல்லப்படுது. நாம எல்லாரும் ஆன்மாக்கள்னு சொல்லப்படுது. நாம யார் இப்ப? நாம உடலா, உயிரா, ஆன்மாவா? இப்ப நம்மளை பத்தி நாம யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்? நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரியாதா? நாம ஆன்மாதாங்கிறத மற்றவங்க சொல்லிதான் நம்ம உணரணுமா? இந்த ஆன்மா வந்து நம்மளுக்குள்ளார எப்படி இயங்குது? ஆன்மாங்கிற வார்த்தை மூலம் நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம்? ஆன்மாங்கிறது ஒரு உயிர்த்தன்மை, ஒரு உணர்வு தன்மை, அது ஒரு சக்திமயமான தன்மை. இது வந்து ஒரு இயக்கம். அது ஆன்மா வந்து ஜடத்தன்மை கிடையாது, அது கற்பனையும் கிடையாது. அப்படின்னா ஏன் அது வந்து வெளிப்படையா தெரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு நீர் தடாகம் ரொம்ப பறந்து விரிஞ்சு கிடக்குது, ரொம்ப சலனம் இல்லாம நீர் அப்படியே ரொம்ப தெளிவா இருக்குது. தடாகத்தோட அடுத்த கரையில பார்த்தோம்னா ரொம்ப பெரிய தீ வந்து கொழுந்துகிட்டே இருக்குது. இந்த கரையிலிருந்து பாக்குறப்ப தடாகம் முழுசா பத்தி எரியற மாதிரி அந்த தீ வந்து பிரதிபலிக்குது. நீருக்குள்ளாரே தீ எரியற மாதிரி இருக்குது. நீரும் நெருப்பும் சேர்ந்திருக்க முடியுமா? ஆனா அப்படி தோணுது. இப்ப நீருக்குள்ளார நாம இறங்கினா நீர்ல எரிய நெருப்பு வந்து நம்மள பொசுக்குமா? நிச்சயமா பொசுக்காது. ஏன்னா அது வந்து வெறும் பிரதிபலிப்பு தான். ஆனா நீருக்குள்ளார தெரியறத வந்து உண்மையான நெருப்புன்னு நாம கருதுனோம்னா நீருக்குள்ளார இறங்குறதுக்கே பயப்படுவோம். எங்க அது நம்மளை பொசுக்கி எரிச்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுவோம். இந்த நிலைமையில தான் நம்மளுக்குள்ளார இருக்கிற ஆன்ம தத்துவமும் அதை மறைக்கிற மாயை தத்துவமும் செயல்படுது. அழிவற்ற ஆன்மா வந்து நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிறப்ப அழியக்கூடியதா தோணுது. பிறப்பற்ற ஒண்ணு வந்து ஒரு பிறப்புடைய ஒன்னா தோணுது. நமக்குள்ளார ஆன்ம தத்துவமும் செயல்படுது, மாயை தத்துவமும் செயல்படுது. எது எதெல்லாம் ஆன்ம தத்துவம், எது எதெல்லாம் மாய தத்துவம்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? நாம உணர்வதெல்லாம் ஆன்ம தத்துவம், நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் மாய தத்துவம், நமது உணர்ச்சி எல்லாம் ஆன்ம தத்துவம், நம்மளோட கற்பனையும் கனவும் மாயை தத்துவம், நம்மளுடைய அனுபவம் எல்லாம் ஆன்ம தத்துவம், நம்மளுடைய அறிவும் அறியாமையும் மாயை தத்துவம், நம்மளுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் முடிவுகளும் தத்துவங்களும் மாயை தத்துவம். அதனால தான் இங்க வந்து இந்த ரெண்டு தத்துவமும் இணை பிரியாம இருந்துகிட்டு நம்மளை போட்டு பாடா படுச்சு. இந்த உண்மையான ஆன்ம தத்துவமும் பொய்யான மாய தத்துவமும் உன்னோட ஒன்னா சேர்ந்துகிட்டு நமக்கு காட்சி அளிக்கிறதுனால உண்மை எது பொய்மை எதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குழம்பு போயிடுறோம். இப்ப நீர் தடாகம் மறைஞ்சு அதுல பிரதிபலிக்கிற தீயோட பிம்பம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. இன்னொரு உதாரணத்தை பாருங்க. இப்ப சினிமா தேட்டர்ல நீங்க படம் பார்த்திருப்பீங்க, வெள்ள திரையில படம் ஓடிக்கிட்டே இருக்கும். திரைப்படத்தோட காட்சி தான் திரையில தெரியுது, திரை இல்லாம அங்க காட்சி கிடையாது. ஆனா பட காட்சி தெரியறப்ப திரை இருக்கிறதே கூட நம்ம சுத்தமா மறந்துடுறோம்.
படக்காட்சி வந்து வெறும் நிழல் தோற்றம் தான். நிஜமான திரையை விட அதுல விழற அந்த நிழல் காட்சி தான் ரொம்ப நிஜத்தன்மை உடையதா நம்மளுக்கு தோணுது. இப்ப சொன்னதுன்னா நம்மளோட யதார்த்த வாழ்வோட சம்பந்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நிச்சயமா சம்பந்தம் இருக்குதான். இந்த நிலைமையிலதான் நம்ம வாழ்வோட ஒவ்வொரு அம்சமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்ம தத்துவம் தான் அப்படின்னாலும் அதை மறைச்சு வச்சிருக்க இந்த மாய தத்துவத்தை பத்தி நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக விஞ்ஞானத்தை நல்லா அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாயையை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் முதல் படியா இருக்கும். அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம்.